அதாவது மொட்டி கீழே காலை தடவணும் ஒரு பொருளை தேடி. முடியாது. ஒன்லி ஃபார் ஹீரோ ஆதி டச்சிங் மீ, நாட் எனிபடி, டோன்ட் ப்ளீஸ் கீப் குவைட் அப்படின்ட்டாங்க. This will ஒரு different hansika பாப்பீங்க. So please come watch it in the theaters with your family. ஒரு சொம்ப எடுத்து வைங்கனா கூட அது ஒரு ஆர்டிஸ்ட் தான் அந்த டயலாக் பேசுற மாதிரி அவ்வளோ ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. மெயினாக வந்து இந்த கிஸ் சீன் வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்க, ரொம்ப ரசிப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு நான் படம் ஃபைனலி ரிலீஸ் பண்ணேன். இந்த படம் ரொம்ப ஜாலியாக இருக்கு, ரொம்ப காமெடி இருக்கு. I'm very happy to be associated with such a great team and I'm happy the film is releasing in the theater. So theater ku varudhu, this will oru different hansika paapinge. So please come watch it in the theaters with your family. And to all my media friends out here, I love you. Thank you for always supporting me. I am what I am is because of you and my fans. Thank you, rumba rumba nandri, love you. அனைவருக்கும் வணக்கம். முத டைரக்டர் சாருக்கு பெரிய நன்றி, தயாரிப்பாளர் சாருக்கு பெரிய பெரிய நன்றி, ஆதி சார் அவரோட நான் மூணாவது படம் இது பண்ணுறேன், மேடமுக்கு பெரிய நன்றி, இந்த அப்புறம் பாண்டியராஜ் சாருக்கு பெரிய நன்றி, வந்திருக்க எல்லாத்துக்கும் நன்றி. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஜாமிதேவி சார் சொன்ன மாதிரி தான், ஒரு சொம்ப எடுத்து வைங்கன்னா கூட அது ஒரு ஆர்டிஸ்ட் தான் அந்த டைலாக் பேசுகிற மாதிரி அவ்வளோ ஆக்டர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. அதே மாதிரி படமும் ரொம்ப கலகலப்பாக இதாக ஜாலியாக இருக்கும். படம் வந்து பாருங்கள். நன்றி. இடையே கரெக்டாக கொண்டு போய் நீங்கள் தான் சேர்க்கணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்கே உட்காந்துருக்க எல்லோரும். ஏன்னா முதல்ல வந்து பேசிட்டு நினச்சிடாதீங்க, விமான நிலையத்திலேருந்து எனக்கு ஃபோனு, அந்த வண்டியை ஓட்டுற டிரைவர் வந்து எனக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 3:50 ஃப்ளைட்டு நான் உள்ளே இருந்தாகணும், அதனால நான் முதல்ல ஏறிட்டேன். மெயினாக வந்து இந்த கிஸ்ஸு சீன் வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப ரசிப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. தனிமையில் நீங்கள் உட்காந்து ரொம்ப பார்ப்பதற்கு ஆவலின் நிறைய தூண்டக்கூடிய ஒரு காட்சி அது. அதே மாதிரி ஹன்சிகா முதல்ல வாணி வந்து அவங்கள வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா மெழுகு பொம்மை தான். இந்த மைதா மாம்புவை பிணைஞ்சு அதை உருட்டி செவத்தில் அடித்தா போய் சொத்தக்கன்னு போய் ஒட்டிக்கிறேன் பாருங்க, அந்த மாதிரிங்க ஒரு காட்சி ஒன்று படத்தில். அவங்க காலை நான் தடவணும், அதாவது மொட்டி கீழே காலை தடவணும் ஒரு பொருளை தேடி, அந்த காட்சி எடுத்து பல முறை இல்லாத போராடிட்டேன், ஆனால் முடியவே முடியாதுட்டாங்க. காலிலெல்லாம் விழுந்து கெஞ்சினோம் நானும் டைரக்டரும், இல்லைங்க கட்டவரில் மட்டுமா தடவிக்கிறேங்கன்னு. முடியாது. ஒன்லி ஃபார் ஹீரோ ஆதி டச்சிங் மீ, நாட் எனிபடி, டோன்ட் ப்ளீஸ் கீப் குவைட் அப்படின்ட்டாங்க. அப்போ தான் நினச்சிருச்சா ஹீரோ ஹீரோ தான், காமெடின்றது ஓர ஓரமாகத்தான் இருக்குல்ல அப்படின்னு. ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்பப்போ அப்படி இங்கிலீஷ்லேயும் பேசிடுவேன். அதனால் மேடையில் இருக்க எல்லாருக்குமே ரெண்டு எங்களுடைய ரொம்ப பிடிச்ச பாண்டியராஜன் சார்லேருந்து அண்ணன் ஜான் விஜய், இயக்குநருக்கு நன்றி, தயாரிப்பாளருக்கு நன்றி, நிறைய மியூசிக் டைரக்டர் அண்ணன், எல்லாருக்குமே அந்த இருக்க கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன இதோடைய ப்ரொமோஷன்லாம் நிறைய இருக்குது, ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரக்கூடிய எனக்கு ஒரு படம் இது. ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய படங்கள் வருது, நிறைய ப்ரொமோஷனில் பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் நிறைய பார்க்க போகிறோம், அதில் நிறைய பேச போகிறோம், நிறைய ஃபன்னான எலிமெண்ட்ஸ்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இதனால் ஒரு ஜாலியான படம், தியேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க, நல்லபடியாக ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ.